எப்போல்லாம் டிப்ரெஷனாக இருக்கோ அப்போல்லாம் எடா வண்டியை உடறானாச்சு கடைக்கு பொறா டீ அப்படின்ற மாதிரி டீயை போட ஆரம்பிச்சிருவோம். எப்போ பார்த்தாலும் நம்ம பக்கத்தில் ஒரு பக்கி மட்டும் லெமன் டீயாக குடிச்சிட்ருப்பான். இவன் மட்டும் லெமன் டீயாக குடிச்சிட்ருக்கானே, அதில் என்னடா இருக்குது அப்படின்னு பார்த்தா எமுட்டு விஷயம் இருக்குங்க அந்த லெமன் டீயில். நம்மளுடைய வேலையை நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஊருக்கு சொல்கிறது தானே. இன்றைக்கி இந்த வீடியோவில் லெமன் டீயில் இருக்கக்கூடிய ஒரு நாலு நல்ல விஷயத்தை பற்றி தாங்க டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏஆர் சத்தி ஸ்டாக்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். லெட்ஸ் டாக் குட் அண்ட் பேட். லெமன் டீ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான முதல் விஷயம் என்னென்னா, நம்ம குடிக்கக்கூடிய டீ காஃபியை விட இந்த லெமன் டீ வந்து செம்ம சூப்பரான ஒரு டீ. எப்படா அப்படின்றீங்களா, நீங்கள் நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணும்போது தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நீங்கள் டீயோ காஃபியோ எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதை விட செம்ம ரிசல்ட் கொடுக்குமாங்க இந்த லெமன் டீ. இந்த லெமன் டீ தூக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுல ஸ்பெஷலிஸ்டாக. நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த லெமன் டீயே குடிச்சிட்டிங்க அப்படின்னா அது நம்ம தூக்கத்தை தகராறு பண்ணி விட்ரும். அதனால் தூங்குறதுக்கு முன்னாடி மட்டும் இந்த லெமன் டீயை எடுத்துக்காதீங்க. அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அஜீரணத்துக்கு இது வந்து செம்ம மருந்துங்க இந்த லெமன் டீ. இந்த லெமன் டீ நம்ம ஃபுல்லாக ஏதாவது தொண்டை வரைக்கும் பிரியாணிக்கிறேன் அப்படி இப்படின்னு கட்டிட்டோம்னு வச்சுக்காங்களேன், செரிமானமே ஆகாமல் அப்படி நல்லப்பாம்பு மாதிரி நெளிஞ்சிட்டு இருக்கும்போது இந்த டீயை ஒரு கப் எடுத்து போட்டிங்க அப்படின்னா அந்த செரிமான பிரச்சனை கண்ட்ரோல் ஆயிருங்க. உடனே வந்து நமக்கு குபுக்கிட்டீடு ஏப்பமும் வந்துடும், நம்ம ரிலீஸ் ஆயிடுவோம். இந்த லெமன் டீயில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த லெமனில் இருக்கக்கூடிய ஒரு ஆசிட் நம்ம குடலில் தங்கியிருக்கக்கூடிய வேஸ்ட்டாக தங்கிட்டு இருக்கக்கூடிய வேஸ்ட்லாம் அடித்து துவம்சம் பண்ணிடுவாங்க. அதனால் நம்ம குடலில் அவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு பிரச்சனையும் வராதான். அதனால் நம்மளுடைய குடல் சௌரியத்துக்கு செம்ம கம்ஃபர்டபுளாக ஒர்க் ஆகுமா, நம்மளும் வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருப்போமாங்க. அதை தாண்டி வந்து இந்த மருத்துவ ரீதியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த லெமன் டீயால் வந்து இதய நோய்கள்லாம் வந்து குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டாம். கேன்சர் வர்றதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய செல்கள்லாம் வராமல் தடுக்குமாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லெமன் டீ குடித்தா ரொம்ப பளபளா ஷைனிங்காக இருக்கும் முகம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையாடா அப்படின்னா அதுவும் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட உண்மைதானாங்க. இந்த டீயில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, இந்த டீயை நமக்கேற்ற மாதிரி டிசைன் டிசைனாக டிசைன் பண்ணிக்கலாம். அதே ப்ரா பண்ண முடியும் அப்படின்றீங்களா, நமக்கு சக்கரை பிடிக்கல அப்படின்னா நாட்டு சக்கரை போட்டுக்கலாம், நாட்டு சக்கரையும் பிடிக்கல சக்கரையும் பிடிக்கல அப்படின்னா அதில் நம்ம தேன் கலந்தும் எடுத்துக்கலாங்க. இது மாதிரி எடுக்கும்போது நம்மளுடைய வெயிட்டு குறைவதற்கான வாய்ப்புகளும் உண்டா. இந்த லெமன் டீயில் இவ்வளோ விஷயங்கள் இருக்காங்க. நீங்கள் இதனால் வரல ட்ரை பண்ணலை அப்படின்னா ஒரு முறை ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். ஓகே, இத்தோட நான் முடிச்சுக்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட இருந்து கிளம்புறது நான் சதீஷ், பாய்.